சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 7ஆம் திகதி 9ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. சவுதி அரேபியாவில் இருக்கும் பல்வேறு சிறைகளில் சிறை வைக்கப்பட்ட 800 இந்தியர்களை தாயகம் அனுப்பும் முயற்சியொன்று இடம்பெற்று வருகின்றது. முதல் கட்டமாக அந்த 800 இந்தியர்களையும் 6 விமானங்களின் மூலம் இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு அனுப்பி வைக்க முதல் கட்ட முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. சவுதியின் போக்குவரத்து சம்பந்தமான 3 விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வாகனங்களை ஓட்டும் பொழுது நீங்கள் இறங்கினால் அல்லது சவாரி செய்யும் போது நீங்கள் கீழே இறங்கினால் 1000 தொடக்கம் 2000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும். பிரதான சாலைகளில் பாதுகாப்பாக நுழைதல், நெடுஞ்சாலைகளில் வேகத்துக்கு ஏற்ப வாகனம் ஓட்டுதல், இடத்துக்கு ஏற்ப சிக்னல் போட வேண்டும். நுழைவதற்கு முன் பாதை தெளிவாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். பிரதான சாலைகள் போகக்கூடிய வாகனத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஊனமுற்றோர்கள் நிறுத்துமிடத்தில் மற்றவர்கள் நிறுத்தினால் அது விதிமீறல் ஆகும், மேலும் அபராதங்கள் விதிக்கப்படும். இவருடைய இகாமா மற்றும் லைசன்ஸ் தொலைந்துவிட்டது. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்தவர். முகதீன் பாபா என்பவர் ரியாத்தல் ஓட்டுநராக பணியாற்றி வருகின்றார். எக்ஸிட் 6 வெல்கம் உணவகத்துக்கு அருகில் தொலைத்துவிட்டதாக கூறப்படுகின்றது. யாரேனும் கண்டெடுத்தால் உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0536 37 15 67. இந்த தகவலை நீங்கள் கேட்பதோடு மட்டும் நின்றுவிடாது, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். தகவல் சவுதி நியூஸ். தனியார் துறைகளில் 75% தலைமை பதவிகளை சவுதி அரேபியா மயமாக்குவது குறித்து சூரா கவுன்சில் விவாதம். சவுதி அரேபியாவில் 256 கிலோமீட்டர் நீளமான ஒரு பாதை உலகத்தில் மிக நீளமான பாதையாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு திருப்பங்களோ வளைவுகளோ இல்லாமல், ஒரு ரவுண்ட் அப் இல்லாமல் மற்றும் நீரான பாதையாக காணப்படுகின்றது. கற்பனை செய்து பாருங்கள். ஆம், உலகின் மிக நீளமான நீரான சாலை சவுதி அரேபியாவில் இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 756 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 32 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4000ஐ கடந்தது. வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 320688 நபர்கள் ஆகும். விமானம் முன்பதிவு செய்த நாட்களில் பயணிக்காதவர்களுக்கு ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் முக்கியமான அறிவித்தல். ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்ய வேண்டிய டிக்கெட் முன்பதிவு செய்த பின்னர் முன்பதிவு செய்த நாட்களில் பயணிக்காமலும் அந்த விமான டிக்கெட் கேன்சல் செய்யாமலும் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்ய முன்பதிவு செய்தவர்கள் தற்பொழுது தங்கள் பயண திகதியை அடுத்த வருடம் 2021 டிசம்பர் 31ஆம் திகதிக்குள் எந்த திகதியில் வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். மதீனா பிராந்தியத்தில் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து குடிமக்களுக்கு அறிவித்த மதீனா ஆளுநர் அதற்கென்று பிரத்யேகமான ஒரு மின்தளத்தை உருவாக்கினார். யத்தா முனிசிபாலிட்டியினால் 235 கடைகள் வைரஸுக்கு எதிராக வன்முறை பரப்பியதன் அடிப்படையில் 235 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றது. 81 உறுப்பு நன்கொடையாளர்களுக்கு ஹிங்ஸ் அப்துல்லா பதக்கம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா பொருளாதாரம் மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு நேர்மறையான முடிவுகளை காட்டுகின்றது. சிவில் பாதுகாப்பு மற்றும் நிறுவனங்களின் ஊழியர்களின் உதவியை நாட அனுமதிக்கப்படுகின்றது. மேலாண்மை துறைகளில் தனியார் துறையில் உள்ளூர் வாசிகளால் நிரப்பப்பட வேண்டும். தனியார் துறையில் உயர் பதவிகளில் 75% சவுதி மயப்படுத்தும் முயற்சியில் சவுதி சூரா கவுன்சில் வேலைகள் உள்ளூர் மயமாக்கல் தொடர்பான தொழிலாளர் சட்டத்தின் ஒரு கட்டுரையின் பிரிவை திருத்த முயல்கின்றது. சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு பணத்தை மாற்றியதற்காக 9 வெளிநாட்டவர்களை ரியாத் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். பொது மற்றும் தனியார் துறைகளுக்கான சவுதி அரேபியா தேசிய தின விடுமுறையின் திகதிகள் மனிதவள அமைச்சகம் இன்று அறிவித்தது. செப்டம்பர் 23 மற்றும் 24 மற்றும்
தனியார் துறை செப்டம்பர் 23 தொடர்புடையது. சவுதி அரேபியாவின் பொது விமான ஆணையகம் உள்நாட்டு சுற்றுலா இயக்கத்தை அபூர்த்தி திட்டங்களுடன் ஆதரிக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.